டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஷாகித் பால்வாவுக்கு எதிரான பண மோசடி வழக்கை தள்ளுபடி செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பாக ஷாகித் பால்வா தொடுத்த வழக்கு நீதிபதி ஜெயஸ்கேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஷாஹித் பால்வா தரப்பில் வழக்கில் அமலாக்கத்துறை தன் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை பணப்பரிவர்த்தனை தொடர்பாக எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் அவர்களிடம் இல்லை எனவே தனக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இதை கேட்ட நீதிபதிகள் வழக்கின் தற்போதைய நிலையில் தலையிடுவது சரியாக இருக்காது என்றும் தீர்ப்பை எதிர்த்து வேண்டுமானால் மேல்முறையீடு செய்யுமாறும் தெரிவித்தனர் டூ ஜி அலைக்கத்தை ஒதுக்கீடு பெறுவதற்காக ஷாகித் பால்வா கலைஞர் டிவிக்கு இருநூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்திருந்தது